தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது பக்கத்தான் அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றும் என உறுதியளித்தார். பதவி ஏற்ற 100 நாட்களில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதாக வாக்களித்தது போல் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன என்றும், 6 வாக்குறுதிகளின் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மீதம் உள்ள 2 வாக்குறுதிகளுக்கான ஆயத்த பணிகள் தொடங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். புக்கிட் பின்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் போங் குய் லூனின் கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். மேலும் பிடிபிடிஎன் கருப்பு பட்டியல் பெயர் நீக்கம், GST முற்றிலும் நீக்கியது, மகளிர் சேம நிதி திட்டம் ஆகியவை சட்ட சிக்கல்கள் இல்லாதவை என்றும், அதனால் அவை விரைவில் செயல்படுத்தப்பட்டதாகவும், மற்ற திட்டங்களுக்கு அதிக ஆலோசனை மற்றும் சட்ட சிக்கல்கள் இருப்பதால் அவை ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றப்படும் என்றார். பக்கத்தான் நேர்மையான வெளிப்படையான அரசை வழிநடத்துவதால் இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும், அனைவருக்கும் அரசு என்ன செய்து வருகிறது என்பது நன்கு தெரியும் எனவும் கூறினார். பிரதமர் இன்று பத்திரிகையாளர்களிடையே உரை நிகழ்த்துகையில், ஜோலோ கைது செய்யப்பட்டதாக வந்த தகவல்கள் தனக்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை எனினும், ஜோலோ கைது செய்யப்பட்டிருந்தால் விரைவில் அவர் மலேசியா கொண்டுவரப்படுவார் என்று தெரிவித்தார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, மகாதீர் ஒப்பந்தம் இல்லை எனினும் ஜோலோ கைது செய்யப்பட்டு இருந்தால் விரைவில் மலேசியா கொண்டுவரப்படுவார் என கூறினார். பாரிசான் அரசு HSR திட்டத்திற்கு ரிங்கட் மலேசியா 55 பில்லியன் மட்டுமே செலவாகும் என குறைத்து மதிப்பிட்டு மக்களை திசை திருப்பியது என டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி இன்று நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பதிலளித்தார். தத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் அமீதியின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பாரிசான் அரசு இந்த திட்டம் செயல்பட ஆகும் கட்டுமான செலவுகளை மட்டுமே தெரிவித்துள்ளது என்றும், ஆனால் இதர செலவுகள், மறைமுக செலவுகள் ஆகியவற்றை இதில் சேர்க்கவில்லை என்று, மொத்தமாக இந்த திட்டம் முடிவுற ரிங்கட் மலேசியா 110 மில்லியன் தொகை தேவைப்படும் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த மாத கடைசியில் தான் சிங்கப்பூர் அரசிடம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும், குறைந்த செலவில் இந்த திட்டத்தை முடிக்க பேசப்படும் என்றும், சிங்கப்பூர் அரசிடம் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று இந்த திட்டம் முடிவுற ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் டத்தோ சிமி அப்துல் கனி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ECRL, MBP கேஸ் பைப் நிறுவனம், டிரான்ஸ் சபா கேஸ் பைப் லைன் நிறுவனம் ஆகிய 3 திட்டங்கள் தொடர்புடைய 13 இடங்களில் இன்று 50 அதிகாரிகள் தலைமையில் சோதனை நடைபெற்றது என கூறினார். காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை மாலை வரை நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்க பெற்றதாகவும், இது பற்றிய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விரைவில் நடைபெறும் என தெரிவித்த அவர், விசாரணைக்கு பின்பு முழு விவரமும் அறிவிக்கப்படும் என கூறினார். நாட்டில் முதல் மாநிலமாக நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்து கணக்குகளை தாக்கல் செய்தனர். நெகிரி செம்பிலான் மந்திரி பெசார் அமீனுதீன் ஹாரூன் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு குழு தலைவர் இஸ்மாயில் அகமது ஆகியோர் முதலில் தங்கள் கணக்குகளை தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் தங்களின் கணக்குகளை ஒப்படைத்து விட்டனர். பொதுமக்கள் இந்த கணக்குகளை நெகிரி செம்பிலான் அரசின் அகப்பக்கத்தில் 3 மாதங்களுக்கு பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் மற்றும் அவர் குடும்பத்தினரின் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தனி கணக்குகளுக்கும் 1MDB வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், ரிங்கட் மலேசியா 2.6 பில்லியன் பணம் இருந்த வங்கிக் கணக்கு 2015 இந்த வழக்கின் விசாரணை தொடங்கப்பட்ட போது அவசரமாக மூடப்பட்டுள்ளது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த பணம் யாருக்கு வழங்கப்பட்டது என்பது விரைவில் வெளிவரும் என கூறியது. மலேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ முகமது பூசி ஆரூன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1MDB ஊழல் வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜோ லோ சீனாவில் கைது செய்யப்பட்டதாக வந்த தகவல் குறித்து மலேசிய காவல்துறை விசாரித்து வருவதாகவும், இன்னும் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் கூறினார். மேலும் சீன வானொலி வெளியிட்டுள்ள செய்தியில், ஹாங்காங் தப்பி செல்லும் போது ஜோ லோ கைது செய்யப்பட்டு சீன அரசின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மலேசிய பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் சீன பயணத்தின் போது ஜோ லோ ஒப்படைக்கப்படலாம் என கூறியுள்ளது.
யாங்தி பெர்துவான் அஹோங் சுல்தான் முகமத், பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமத் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கு முகநூல் வழியாக கொலை மிரட்டல் விடுத்த IS தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த நபரும் மேலும் எழுவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிரட்டல் விடுத்த நபர் IS குழுவின் மலேசிய தலைவர் என தெரியவந்துள்ளது. இதுபற்றி கருத்து தெரிவித்த மலேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ பூசி ஹாரூன், நாடெங்கிலும் July 12 முதல் July 17 வரை நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் இவர்கள் சிக்கினர் என தெரிவித்தார். சிலாங்கூர், திரங்கானு, பேராக் மற்றும் ஜொஹூர் ஆகிய 4 மாநிலங்களில் இவர்கள் பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. July 12 அன்று திரங்கானூரில் 27 வயதுடைய இந்தோனேஷிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். இவர் NII எனப்படும் இந்தோனேஷியாவின் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து July 16 தேதி ஜொஹூரில் நடைபெற்ற தேடுதலில் ஒரு மலேசிய ஆடவரும் ஒரு மலேசிய பெண்மணியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் காவல்துறையின் விசாரணையை எதிர்கொண்டுள்ளனர் என பூசி தெரிவித்தார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஹகமத் ஜாயித் அமீதி இன்று நாடாளுமன்றத்தில் GST மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சிரமத்தை கொடுப்பதாகவும், அதை நீக்கினால் விலைவாசி குறைந்து மக்களின் நிலை சீரடையும் என்று கூறிய பகத்தான் அரசு சேவை மற்றும் விற்பனை வரியை விதித்த பின் மக்களின் நிலையை எங்களுக்கு கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாரிசான் அவர்களுக்கு 1 வருட கால அவகாசம் கொடுப்பதாகவும், GST விட SST மக்களின் பணச்சுமையை குறைத்துள்ளது மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது என்று ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என அவர் சவால் விடுத்தார். பேராக் மாநிலத்தில் கடந்த 2014 மனைவி இந்திரா காந்திக்கு தெரியாமல் மதம் மாறிய அவர் கணவர் முகமது ரிட்வானை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஈபோ காவல்துறை தலைவர் யஹ்யா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். முகமது ரிட்வான் தன் மனைவிக்கு தெரியாமல் தங்களுடைய 2வது மகளை தன்னுடன் கடத்தி சென்று தலைமறைவாக உள்ளார். ரிட்வானின் மனைவி இந்திரா காந்தி தொடர்ந்த வழக்கில் May 30, 2014 அவரை கைது செய்ய உத்தரவிட்டது நீதிமன்றம். ஆனால் இதுவரை ரிட்வானை தேடும் பணி முடிவடையவில்லை. காவல்துறை தொடர்ந்து அவரை தேடி வருவதாக அப்துல் தெரிவித்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாகிஸ்தான் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் சேனல்களுக்கு தடை விதித்துள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் சேனல்களுக்கு தடை விதித்ததற்கு காஷ்மீர் கேபிள் ஆபரேட்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழிபட ஆண்களைப் போல பெண்களுக்கும் உரிமை உண்டு. இறை வழிபாடு என்பது ஆண்களைப் போல பெண்களுக்கும் பொருந்தும், இதில் பாகுபாடு கூடாது என்று இது தொடர்பான வழக்கு விசாரணையில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்துள்ளனர். பின்னர் இது குறித்து பேசிய கேரள அமைச்சர் சுரேந்திரன், ஐயப்பன் கோயிலில் பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் கேரள அரசின் நிலைப்பாடு என்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
அமெரிக்காவின் மியாமியில் இரண்டு குட்டி பயிற்சி விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டு கீழே விழுந்து நொறுங்கின. இவ்விபத்தில் இந்தியாவின் நிஷா செஜ்வால் என்ற பெண் உட்பட மூன்று பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். ஒரு விமானத்தில் பயணித்த மற்றொருவரை காணவில்லை, அவரும் இறந்திருப்பார் என்று தெரிகிறது. விமானங்கள் மோதியதை அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர் தன் கைபேசியில் வீடியோவாக படம் பிடித்துள்ளார். உலகின் தலைசிறந்த விமான நிறுவனங்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருது வழங்கி வருகிறது ஸ்கைட்ராக்ஸ் என்ற அமைப்பு. இந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தலைசிறந்த விமான நிறுவனமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தேர்வாகியுள்ளது. இவ்விருதை நான்காவது முறையாக இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. கத்தார் ஏர்லைன்ஸ் மற்றும் ANA ஆல் நிப்பான் ஏர்வேஸ் ஆகியவை முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை பெற்றுள்ளன. தாய்லாந்தில் குறுகலான குகைக்குள் இரண்டு வாரம் முன் பள்ளி சிறுவர்கள் சிக்கிய சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் 17 நாட்களாக அவர்கள் உள்ளேயே இருந்த நிலையில் கடும் போராட்டத்திற்கு பின் 13 பேரையும் தாய்லாந்து பேரிடர் மீட்பு குழு வெற்றிகரமாக மீட்டது. இந்நிலையில் நாங்கள் மீண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம் என முதல் முறையாக சிறுவர்கள் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளது அனைவருக்கும் அறிந்ததே. மேலும் ரஜினிக்கு ஜோடியாக சிம்ரன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் நடிக்க உள்ளதாக புதிய செய்தி வெளியாகியுள்ளது. காக்கா முட்டை தர்மதுரை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷ். சமீபத்தில் பேட்டியளித்த அவர் தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகளுக்கு மரியாதை இல்லை என கூறியுள்ளார். மும்பை மற்றும் மலையாள பெண்களுக்கு கிடைக்கிற மரியாதை தமிழக நடிகைகளுக்கு மிக குறைவாகத்தான் கிடைக்கிறது என வருத்தமாக கூறியுள்ளார். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த தெரி மெர்சல் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த கூட்டணி மூன்றாவது முறையாக இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் தற்போது முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை அடுத்து அவர் அட்லி இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படத்தை AGS நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.